பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புது மொயில் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ட் பாக்ஸில் இருக்கு. வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் வாங்கி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மாமின் வீடுகளை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்கு, நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா பறந்து வந்துருச்சு, அதனால தான் மேலே ஓடு வச்சு போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளாக்கி இருக்கிறத வெளியே எடுத்து முடிச்சு பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது, இந்த பாருங்களேன் ரெண்டுமே ஒயிட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து பிடிச்சி கொஞ்சம் பாருங்கள். இதான் இந்த முயல் ஒயிட் கலரு, நாங்கள் நேற்று வாங்கினதே இப்போ நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மழை எங்களை உடல் இப்போ கூட மழை தூக்கிட்டு தான் இருக்குது, அதனால இதை நம்ம இப்போ வெளியே விட்டுருவோங்க. ஓடிடு போதிடலாம், இன்னொன்னே நம்ம இப்போ எடுத்துருவோம் வெளியே. ஒரு பேர் வாங்கிருக்கோம் இப்போ வந்து குட்டி இட போகுது, கிட்டத்தட்ட ஒரு பத்துனா ஒரு வாரத்தில் இட்டுரும், இட்டுனே நம்ம வந்து வீடியோ போடலாம். அதை வந்து எத்தனை குட்டி இட்டுருக்கு அதை பற்றி போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இதாங்க இந்த அளவுக்கு இல்லையா, இதான் உரம். எங்கள் வீட்டில் கிணத்துல உரம் போட்டு மிச்சம் கலைஞ்சி அதை எடுத்து சரி முயலுக்கு வச்சுருவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா, அதுக்கடுத்து சரி வச்சுருன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். இதுக்குள்ளாக மண் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம், அது உள்ளாக்கு இருக்கிறதுக்கு. அதே மாதிரி குட்டி அது வந்து அங்கேயே சொன்னால் அவங்களே வாங்குறவங்களே குட்டி இட போகுது தம்பி அப்படின்ட்டு, அதனால தான் நாங்கள் உள்ளாக்கு வந்து அந்த தேங்காயோட அந்த தும்பு மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாமே ஊடிச்சே காணாது இந்த அன்றைக்கிது, அதுக்குள்ளே அப்படியே மேஞ்சுக்கு நிற்கிறான் பார்க்குது, இடத்த பார்க்குது அப்படி இருக்கும் அப்படின்னுக்கா. அதுக்கடுத்து நம்மள்ட்ட குட்டி விடும் விட்டதுக்கப்புறம் நம்ம போகலாம். அதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி இட்டால் கிட்டத்தட்ட ஒரு 8-10 குட்டி தான், மற்ற ஆட்டுக்குட்டி அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஆட்டுக்குட்டிலாம் இட்டால் 2 குட்டி தான் இடம், இது வந்து இட்டுருமா முடி இல்லாமல் இடுமா, இது இடும்போது அந்த வாங்கிட்டு வந்தவங்க சொன்னாங்க முடி இட்டால் தம்பி முடி வந்து இல்லாமல் இடும் அப்படி சொன்னாங்க. பார்க்கலாம் ஓடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எத்தனை ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா முயலே 400 ரூபாய்க்கு வாங்கினோம். நம்ம ஊரில் இருக்கிற தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க 400 ருபீஸ்க்கு, குட்டி இடப்போகுது சொன்னாங்க. ஏன் தெரில அவங்க கொடுக்குறது குட்டி இடப்போகுது ஏன் தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அந்த அந்த பக்கம் மேஞ்சிக்கிட்டு நிற்கிறது தென்னங்கடை தின்றுமோடு பயமாக கிடக்கு, ஏன்னா சின்னதாக இருக்குது தென்னங்கண்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு இனத்துக்கு நம்ம ஒரு ஒரு இதாக பிடிக்கணும் பிடிச்சி தூக்குறது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா வாத்தா இருக்கட்டும், வாத்து எப்படின்னா காதம் கழுத்தாக பிடிச்சி தூக்குவாங்க. அதே இந்த முயலை பொறுத்த வரைக்கும் காதை பிடிச்சி தூக்குனேன், நீங்கள் வந்து மறந்துட்டு வௌத்தை பிடிச்சி தூக்கிறாதீங்க, மழை செத்து இறந்துடுறேன் உங்களுக்கு நான் வேஸ்ட்டு. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் எதுக்கு, ஏன்னா நிறையா பேருக்கு தெரியாது முயல் வந்து எப்படி வளர்க்கணும்னே தெரியாது, அதனால இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முயலுக்கு வந்து என்ன இறை கொடுக்கலாம் அப்படின்னா கோசையிலன்னு சொல்லுவாங்க. கோசையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு போங்க, மார்க்கெட் நாடு எங்கேயாச்சும் பெரிய மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து கோசையில் இருக்கான்னு கேட்டால் கேபேஜ் இலை வந்து அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்து இதை நீங்கள் வந்து கொட்டி எடுத்து வைக்கலாம். இல்லாட்டி கூட இந்த மாதிரி முருங்கை இலை நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இருக்கிற செடி கீரை எல்லா தண்டைக்கீரை எல்லா எல்லா கீரையும் திங்கும், அதே மாதிரி புள்ளிகளையும் எல்லாமே திங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கிட்ட சும்மா மேஞ்சுக்கு நிற்கும் அதனால் எந்த நேரம் எல்லை இருக்கும் வாழை இலை அதெல்லாம் சாப்பிட விரும்பி, அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் வெட்டி போட்டு அந்த மிச்சம் இருக்கலாம் இருக்கும் அது வந்து நீங்கள் தூக்கி போட்டுவீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வச்சிங்க அப்படின்னா அதோட தின்றுவோம் நம்ம கோழி நிற்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இறையை காமிக்கிறேன், அதுக்கு அதனுடைய இறை என்கிட்ட இருக்குது. ஆட்டுக்குட்டிக்கு வாங்கிட்டு வந்தது முயலுக்கு அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் பருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க இந்த அருக்கு, இதான் இறை, இது கொட்டினோடையே ஓடி வர பாருங்களேன். கோழி பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்களா இதை வந்துக்கிட்டு இருக்கோம் வாசலை கண்டுபிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கோழி வந்துச்சு சாப்பிட, ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோழி திண்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு போடுறதெல்லாம் அந்த அது வந்து இந்த ஏரியா அது கண்டுக்கல, அதோடுக்கா பசினால அதோடுக்கா முருங்கையில் திண்டுக்கிட்டு இருக்கு, அதோட இது கண்டுக்கல அதோடுக்கா
இப்போ நம்ம போனது அதை எடுக்க வந்து திங்க திண்டு முடிச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இதான் நம்ம வாங்கினது. அடுத்து நம்ம குட்டி விட்டா வேற ஒரு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, இத்தனை நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, பிடிக்க டிஸ்லீப் பண்ணிடுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெசேஜ் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லணும், இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முயலே. ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.